ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்டடி டேபிள் ஆர்கனைசேஷன் தான் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சிம்பிளாக தான் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் கை வச்சு காட்டுறனால இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து படிக்க உட்காரும் போது என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா சின்னதாக நம்ம மார்க்கரை வச்சு எழுதி வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா அதை வந்து அழிச்சிடலாம். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா குட்டியாட்டு நான் பண்ணியிருக்கேன். என்னென்னாலும் அதில் எழுதி வச்சுக்கலாம், நீங்கள் பெருசாட்டுமே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்காக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த டைமில் வந்து கேலண்டர் இருக்கும் பழசு. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இதிலிருந்து சிம்பிளாக பண்ணி காமிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து நம்ம கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து எந்த கலர்னாலும் எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா லைட் எல்லோ கலர் தான் நான் எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா ரெண்டு பேப்பர் வச்சுமே நம்ம வந்து ஃபுல்லாட்டு இந்த கலண்டர் ஃபுல்லாக நம்ம வந்து ஒட்டிடலாம் அந்த அட்டையில். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் க்ளூ வச்சு தான் ஒட்டுறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டைம் ஆகும் அப்படின்ட்டு தான் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இது இருக்கும்ல, அந்த க்ளூ கன் இருக்கும்ல, அது வச்சு நான் ஒட்டிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். ஒட்டி வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து நீங்கள் இல்லை பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெயிண்ட்டும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பேப்பர் வந்து ஒட்டிக்கலாம். இல்லைனா சார்ட் பேப்பர் இருந்தனா சார்ட் பேப்பருமே நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாட்டும் கீழேயுமே நான் வந்து க்ளூ வச்சு நான் ஒட்டிடுறேன் இதை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப்பராகிட்டு நீட்டாகிட்டு நம்ம வந்து ஒட்டி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஷ்ரூம் பாக்ஸ் இருக்கும்ல, அந்த பாக்ஸ் இருந்ததுனா எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக இது இல்லை அப்படின்னா கூட நீங்கள் பிஸ்கட்லாம் வாங்குவோம்ல, அந்த பாக்ஸ் இருக்கும்ல, அதனால எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு சும்மா ஒரு ஐடியாக்காக தான் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸ் கிடச்சிது அப்படின்னா பார்த்திங்கன்னா அதை ரெண்டாட்டு பாதியாட்டு நம்ம வந்து வெட்டிடலாம். வெட்டிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளூ கன் வச்சாது இல்லை ஃபிஃபி பாண்ட் வச்சாது நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டிடலாம். இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்று சைடில் சைடில் தான் ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து ஒன்று போல் ஒட்டணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரியும் ஒட்டிக்குவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டுறது நல்லா இருந்தது. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா கேப் விட்டு இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இதுவே இப்போவே சூப்பராக நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சூப்பராகிட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்த்திங்கன்னா செலோ டேப் இருக்கும்ல, அந்த செலோ டேப்பு எடுத்திருக்கேன். கலர் செலோ டேப்பு இது பார்த்திங்கன்னா நம்ம கிவ்அவேக்கு கொடுத்துருந்தோம்ல, அந்த கிவ்அவேக்கு கொடுத்த அந்த செலோ டேப்பு தான் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நாலு பக்கமும் நான் ஒட்டிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிவ்அவே பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க, நான் கடைசி அதை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப்பராகிட்டு நாலு பக்கமே ஒட்டி முடிச்சிட்டோம் பாருங்கள். நமக்கு சூப்பராகிட்டு சிம்பிளாகிட்டு நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணி கட்டுறேன்னா சும்மா வந்து ஒரு கலர் பேப்பர் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகிட்டு நம்ம வந்து ஒட்டிடலாம் இதை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இல்லை வேறு மாதிரி வேணும் அப்படின்ட்டு நினச்சா கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து வேறு மாதிரி நான் ட்ரை பண்ணி உங்களுக்காக போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நாலு சைடும் கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த பேப்பரை நம்ம வந்து உள்ளே வச்சு விட்டுறலாம். உள்ளே வச்சுட்டு பார்த்திங்கன்னா க்ளூ வச்சு நம்ம வந்து ஒட்டிடலாம். இப்போ சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதே நம்ம கட் பண்ணி போட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளூ வச்சு ஒட்டிடலாம். நான் ரெண்டு பக்கம் மட்டும் தான் க்ளூ வச்சு ஒட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வச்சுட்டேன், வச்சுட்டு கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது க்ளூ வச்சு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இதுக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சாதாரண க்ளூ வச்சு ஒட்டினா டக்கு கொஞ்சம் டைம் ஆகாது. சரி, இருந்தாலும் நம்ம வந்து டக்குன்னு ஒட்டிடலாம் அப்படின்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்குமே இந்த க்ளூ வச்சு ஒட்டுறேன், க்ளூ கன் வச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுலேயுமே ஒட்டி முடிச்சிட்டோம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா செலோ டேப்பு தான் நான் ஒட்டுறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு பதிலாகிட்டு ஸ்டிக்கர் இருந்தால் ஸ்டிக்கர் வந்து சென்டரில் ஒட்டிக்கலாம். ஸ்டிக்கர் என்கிட்ட இல்லாதனால பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாத்துக்குமே செலோ டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். செலோ டேப் பார்த்திங்கன்னா நிறையவே இருந்துச்சு, அதுக்காக தான் பார்த்திங்கன்னா செலோ டேப் வச்சு பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி மேலேயும் கிளையும் பார்த்திங்கன்னா நான் வந்து செலோ டேப்பை ஒட்டிடுறேன். இந்த கலர் வந்து ஆரஞ்சு கலருக்கு பார்த்திங்கன்னா அந்த சில்வர் கலர் செலோ டேப் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகிட்டு செலோ டேப் போட்டு ஒட்டிட்டோம். அதுக்கப்புறம் மட்டும் இது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த டால் வாங்கும் போது இல்லைனா வேறு எதுலேயே இந்த மாதிரி ஷீட்டு வரும்ல, அந்த ஷீட்டு தான் பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பேப்பருமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் மேலே வந்து க்ளூ வச்சு பார்த்திங்கன்னா நான் வந்து நாலு சைடும் ஃபுல்லாகவும் வந்து நான் ஒட்டிக்கிறேன். இது எதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருப்பேன் இது எதுக்கு அப்படின்ட்டு. நம்ம வந்து படிக்க உட்காரும் போது பார்த்திங்கன்னா நமக்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டே நம்ம பிளான் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரைட்டிங் டேபிள் இருந்தால் அந்த டேபிளில் ஒட்டி வச்சுக்கலாம், இல்லைனா வந்து செவத்தில் அந்த மாதிரிலாம் இருந்ததுனா நீங்கள் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயுமே நான் வந்து நாலு பக்கமும் போட்டு நான் ஒட்டிட்டேன். செலோ டேப் தான் போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி மார்க்கர் வச்சு எழுதி கட்டுறேன் பாருங்கள், அது நல்லாவே அழியும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் ஷீட் இருக்கும்ல அது எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருந்ததுன்னா ஸ்பாஞ்ச் கொஞ்சமாக பிச்சு வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லாவே அழியும். ஹோம்ஒர்க் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒன்று ஒன்று எழுதி எழுதி முடிக்க முடிக்க டிக் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்ல, நம்ம மறக்க மாட்டோம்ல. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த ஐடியா பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம். இது அவ்வளோத்தையுமே நான் வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன், எப்படி எப்படி நம்ம வந்து ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து செஞ்சது எல்லாமே நம்ம வந்து சூப்பராக ஆர்கனைசேஷன் பண்ணிட்டோம். கலர் பென்சில், மார்க்கர், அப்புறம் சிசர், பென்சில், பென்னு என்னெல்லாம் வைக்கணுமோ அது எல்லாமே நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டபுள் செட் செலோ டேப் போட்டு ஒரு சின்ன தட்டு போட்டு ஒட்டி வச்சுருக்கேன், அதையுமே நம்ம வந்து வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எழுத வேண்டியதெல்லாம் எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம்ல, ரூம் வால் டெக்கவர் போட்டிருந்தோம்ல, அதில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிள் இருக்கும்ல, ரைட்டிங் டேபிளுக்கு பின்னாடியுமே நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியாவெலாம் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா கிவ்அவே பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டி இருக்காங்க. அவ்வளோ தாண்டினா கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யாருமே அவ்வளோவா நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதே இல்லை, அதில் காவாசி கூட யாருமே பார்க்குறது இல்லை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக சீக்கிரமாகவே நான் வந்து கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமாகவே பண்ணுறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோத்துக்கு தூரம் நம்ம வந்து வீடியோவை நீங்கள் வந்து பார்க்குறீங்களோ அவ்வளோ தூரம் நான் வந்து உங்களுக்காக நான் கிவ் அவே சீக்கிரமாகவே வைக்கிறேன். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கிவ் அவேக்காக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நீங்கள் வந்து நம்ம வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். நான் சீக்கிரமாகவே உங்களுக்காக கிவ் அவே பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.